கருப்பு பூஞ்சை நோயை விட கொடிய வெள்ளை பூஞ்சை நோய். நாட்டில் அதிகம் கண்டறியப்பட்ட கருப்பு பூஞ்சை நோயை விட அதிக ஆபத்து நிறைந்த அறிகுறிகளை வெள்ளை பூஞ்சை நோய் கண்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது கருப்பு பூஞ்சை என்ற நோய் பரவி வருகிறது. வட மாநிலங்களில் இந்த நோய் தொற்று பரவலாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. ராஜஸ்தான், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இதனை தொற்று நோயாகவும் அறிவித்துள்ளன. கருப்பு பூஞ்சை நோயை தமிழக அரசும் தொற்று நோயாக அறிவித்துள்ளது. இதே போன்ற ஒடிசா அரசு கருப்பு பூஞ்சை நோயை தொற்று நோய்கள் சட்டம் 1897 கீழ் அறிவிக்கப்பட்டு ஒரு தொற்று நோயாக சேர்த்துள்ளது. இந்த நிலையில் பீகாரின் பாட்னா நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்ட 4 பேருக்கு வெள்ளை பூஞ்சை நோய் பாதிப்பு இருப்பது அறியப்பட்டுள்ளது. இது கருப்பு பூஞ்சை நோயை விட கொடியது என கூறப்படுகிறது. நோய் பாதித்த 4 பேரில் ஒருவர் பாட்னா நகரில் பிரபல சிகிச்சை நிபுணர் ஆவார். இந்த வெள்ளை பூஞ்சை நோயானது நுரையீரல் தொற்று ஏற்பட காரணமாகிறது. இது தவிர்த்து தோல், நகங்கள், வாயின் உட்புற பகுதி, வயிறு, குடல், இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் பாகங்களில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த வெள்ளை பூஞ்சை நோய் நுரையீரலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே வேளையில் உடலில் மற்ற பாகங்களுக்கும் பரவி பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவை. அதனால் கருப்பு பூஞ்சை நோயை விட மிக கொடியது என்று கூறப்படுகிறது.